ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழக அரசு உத்தரவுப்படி முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள இருபோக சாகுபடி நிலங்களின் முதல் போக பாசனத்திற்காக முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணா, முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நீர் திறக்கப்பட்டிருக்கிறது, இதனால் எவ்வளவு விளைநிலங்கள் பயன்பெறும்? பூங்குழலி, தமிழகத்தின் நீராதாரமான முல்லைப்பெரியார் அணையிலிருந்து தற்போது தமிழக பாசனத்திற்காக குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் பாசன நிலங்களுக்காக தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர்கள் இதில் பங்கேற்கவில்லை. விவசாய சங்க பிரதிநிதிகள் சிலர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தண்ணீரானது தொடர்ந்து 120 நாட்களுக்கு வினாடிக்கு பாசனத்திற்காக 200 கன அடியும், தமிழக குடிநீருக்காக 100 கன அடி என வினாடிக்கு 300 கன அடியானது தற்போது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தமிழக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர், முல்லைப்பெரியார் அணையின் தமிழக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் பங்கேற்று இந்த தண்ணீரை திறந்துவிட்டிருக்கிறார்கள். இந்த பொறியாளர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுக்கு ஏற்கனவே நேற்று இரவு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இது தமிழக கேரள எல்லையை இணைக்கும் தேக்கடி தலைமதகு பகுதிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இந்த கேரள அரசு இந்த விதிமுறைகளை கடுமையாக அவர்கள் பாவிப்பதால் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் சில விவசாயிகள் இந்த தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த தலைமதகில், தேக்கடி தலைமதகில் மலர் தூவி, பூஜைகளுக்கு பின் மலர் தூவி இந்த முல்லைப்பெரியார் அணை நீரை வரவேற்றிருக்கிறார்கள். தற்போது நம்மிடையே விவசாயிகள் சங்க பிரதிநிதியான சதீஷ் பாபு நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். குறிப்பிட்ட காலத்திற்கு வழக்கமாக ஜூன் முதல் தேதி இந்த முல்லைப்பெரியார் அணையிலிருந்து தமிழகத்தின் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு தண்ணீர் திறப்பு என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இதன் மூலம் இந்த விவசாயிகளுக்கு எப்படி இந்த குறிப்பிட்ட காலத்தில் தண்ணீர் திறப்பானது எப்படி பயன்படும்? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக வந்து ஜூன் முதல் நாள் வந்து தண்ணீர் திறந்து விடுவாங்க. முல்லைப்பெரியார் அணையிலிருந்து தமிழகத்தில் குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு இந்த தண்ணீர் திறப்பு மூலமாக 14,707 ஏக்கர் விவசாயம் நேரடியாக நஞ்சை பாசனம் நெல் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையில் திறந்து விடுவாங்க. இப்போ நீங்கள் குறித்து இந்த டயத்தில் நீங்கள் நேரத்தில் திறந்து விடுறதன் காலமாக அந்த காரணத்தால் குறித்த நேரத்தில் திறந்து விட்டாமது மட்டும்தான் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியான இரண்டு வெள்ளமை வந்து நம்ம செய்ய முடியும். அந்த காரணத்திற்காக நாற்றங்கள் மற்ற நடவு பணிகளுக்கெல்லாம் முன்கூட்டியே இப்போ திறந்து விட்டால் மட்டும்தான் சாத்தியக்கூறாகும். தொடர்ச்சியாக இதுபோல் ஜூன் 1ஆம் தேதி தொடர்ச்சியாக திறந்து விடுறாங்க. விவசாயிகளுக்கு எங்களோட தமிழகத்தின் உரிமை, தண்ணீர் உரிமை ஜூன் முதல் தேதி கடந்த 3 வருஷமும் தொடர்ச்சியாக திறந்து விடுறது போல் இன்றைக்கும் திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் அதிகமான நம்ம வந்து அரசியல் பிரமுகர்கள் யாரும் கலந்துக்கல. விவசாய சங்கத்தின் சார்பாக நம்மளுக்கு அழைப்பு வந்தது, அழைப்பின் காரணமாக வந்து கலந்துக்கிட்டோம். அதே போல் அதிகாரிகள் மட்டுமே இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. கேட்டால் காரணம் வந்து தேர்தல் நடத்தை காரணத்தால் ஜூன் 4 வரைக்கும் மற்ற அதிகாரிகள் வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் முல்லைப்பெரியார் அணையில் தமிழகத்தின் உரிமை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் தேதியில் நம்ம தண்ணி திறந்து விட்டு நமக்கான தண்ணீரை குடிநீருக்காகவும் பாசன பகுதிக்காகவும் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். அந்த உரிமையை தொடர்ச்சியாக இதே போல் இருக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு. இதற்கிடையில் கேரளாவில் சில வதந்திகளை பரப்புகிறாங்க, அரசியல் காரணத்துக்காக பரப்புகிறாங்க. அதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து விரும்பலை. எங்கள் விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் நீங்கள் வந்து இன்றைக்கி திறந்து விட்டதில் மகிழ்ச்சி. நன்றி ஐயா. புகழலி, இப்போ விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் பேசியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஜூன் முதல் தேதி வழக்கமாக இந்த முல்லைப்பெரியார் அணையிலிருந்து தமிழகத்தின் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகள் பாசன நிலங்களுக்காக தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த ஜூன் முதல் தேதி அன்றே பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டமானது 119 அடிக்கும் மேல் இருக்கிறது. 104 அடிக்கு மேலுள்ள தண்ணீரை மட்டுமே விவசாயிகள் பயன்படுத்த முடியும் சூழல் இந்த முல்லைப்பெரியார் அணையின் கட்டமைப்பில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இன்னும் 15 அடி தண்ணீர் இருக்கிறது. 4 மாதங்களுக்கு, அதாவது 120 நாட்களுக்கு தினசரி 300 கன அடி தண்ணீர் வினாடிக்கு திறந்துவிடப்படும் என்பதை இந்த விவசாயி குறிப்பிட்ட காலத்தில் தண்ணீர் திறந்தமைக்காக அரசிற்கும் நன்றி தெரிவிப்பதோடு அவர்கள் மகிழ்ச்சியிலும் இருக்கிறார்கள். பூங்குழலி.
தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் கண்ணா. AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.